ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட்டீஸ்? சேஃபா ஹாப்பியா இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே ஹாப்பியா சேஃபா இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ள நம்புறேன். ஓகேயா? ஓகே. நாம ஆல்ரெடி சங்கீதம் 23 அண்ட் சங்கீதம் 121 படிச்சாச்சு. எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா குட்டீஸ்? ஒருவேளை நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஓகேயா? இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம்னா சங்கீதம் 1. இந்த சங்கீதம் 1ல நாம இரண்டு பேரை பத்தி படிக்க போறோம். அது யாரெல்லாம்னா துன்மார்க்கன், நீதிமான். இந்த துன்மார்க்கனும் நீதிமானும்னா யாருன்னு பார்க்கலாமா குட்டீஸ்? ஃபர்ஸ்ட் இந்த துன்மார்க்கர்கள்னா யாருன்னு பார்க்கலாமா குட்டீஸ்? இந்த துன்மார்க்கர்கள் நம்ம கர்த்தருடைய எனிமீஸ். துன்மார்க்கர்னா அர்த்தம் துணிந்து பாவம் செய்பவன். அதாவது பாவம்னு தெரியும், ஆனாலும் செய்யலாமே, செஞ்சுதான் பார்க்கலாமேன்னு பாவம் செய்வாங்கல்ல, அவங்க தான் துணிந்து பாவம் செய்யறவங்க, அதாவது துன்மார்க்கன். ஓகேயா? இனி நாம நீதிமான்னா யாருன்னு பார்க்கலாமா? நீதிமான்னா நம்ம கர்த்தருடைய ஃப்ரெண்ட்ஸ். நீதிமான்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்கு பாவம் செய்யறவங்களை பிடிக்காது. பாவம் செய்ய பயப்படுறவங்க தான் இந்த நீதிமான்கள். ஓகேயா குட்டீஸ்? ஓகே. நாம நீதிமானா இருக்கணுமா இல்ல துன்மார்க்கனா இருக்கணுமா? நீதிமானா இருந்த ஆசிர்வாதம் கிடைக்குமா இல்ல துன்மார்க்கனா இருந்த ஆசிர்வாதம் கிடைக்குமான்னு சங்கீதம் 1 படிச்சு தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ்? பாக்கியவான்களா இருக்கணும்னா, அதாவது பிளஸ்ட் பீப்புளா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்னு தான் வசனம் 1 and 2 இருக்குது. ஓகேயா? அது என்னன்னு பார்க்கலாமா? வசனம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? அடுத்தவங்களுக்கு தீமை செய்ய ஐடியா தருற பீப்புள் கூட நாம இருக்க கூடாது. அந்த பீப்புள்ஸோட ஐடியாவை நாம ஃபாலோ பண்ணவும் கூடாது. ஓகேயா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாம பாவம் செய்யக்கூடாது. அதே போல பாவம் செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது. ஓகேயா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா? கிண்டல் கேலி பண்றவங்களுக்கு பக்கத்திலேயே நாம இருக்க கூடாது. யாரையும் நாம கிண்டல் கேலி செய்ய என்கரேஜ் பண்ணவும் கூடாது. ஓகேயா? வசனம் 2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம எப்பவுமே பைபிளை நேசிக்கணும். எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும், நம்ம சிச்சுவேஷன் சேடா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாலும் நாம பைபிளை நேசிக்கணும், மெடிடேட் பண்ணணும். ஓகேயா குட்டீஸ்? இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணனா பாக்கியவான்களா மாறிடலாம், அதாவது பிளஸட் பீப்புளா மாறிடலாம். ஓகேயா? வசனம் 3, அவன் நீர்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம படிச்ச ஃபர்ஸ்ட் 2 வசனத்திலையும் இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாம பிளஸ்ட் பீப்புளா மாறிட்டா நமக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாமா குட்டீஸ்? என்ன கிடைக்கும்னா, ரிவர் பக்கத்துல ஒரு மரம் நடப்பட்டா அது செழிப்பா கிரீனியா இருக்கும், அழகா இருக்கும். அப்படிதானே குட்டீஸ்? அதே போலதான் பிளஸ்ட் பீப்புளோட லைஃபும் செழிப்பா இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் பிளஸ்ஸிங் என்னன்னா, இப்படி செழிப்பா வளருற ட்ரீ நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அப்படிதானே? அதே போலதான் பிளஸ்ட் பீப்புளோட லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்லயும் தோல்வியே கிடையாது, எப்பவுமே வெற்றி தான். ஓகேயா? நெக்ஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பிளஸ்ட் பீப்புளோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர எப்பவுமே குறையாது. ஓகேயா குட்டீஸ்? இனி துன்மார்க்கனுடைய நிலைமை என்னன்னு பார்க்கலாமா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வசனம், வசனம் 4, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். நெல் கோதுமை எல்லாம் பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? அதை சுற்றிலும் ஒரு ஸ்கின் இருக்கும். அப்படிதானே? அதை ரிமூவ் பண்ணினாதான் நமக்கு அரிசி கிடைக்கும். அந்த ஸ்கின்னை காற்றோட ஹெல்ப்பால பறக்க வைப்பாங்க. அந்த ஸ்கின் காற்று அடிக்கிற திசையிலேயே பறக்கும்.
அதுக்கு எந்த டெஸ்டினேஷனும் கிடையாது, எந்த சக்சஸும் கிடையாது. இதை போல தான் துன்மார்க்கனுடைய லைஃபும் இருக்கும். துன்மார்க்கனுக்கும் எந்த டெஸ்டினேஷனும் இருக்கிறதில்ல, அவனுக்கு எந்த சக்சஸும் கிடைக்கிறதில்ல. ஓகேயா? ஓகே, இனி இந்த துன்மார்க்கர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு பார்க்கலாமா? வசனம் 5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கர்கள் கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் டேல கிடைக்கிற பனிஷ்மெண்ட்ல இருந்து எப்பவுமே தப்ப முடியாது. அதே போல நீதிமான்கள் இருக்கிற இடத்துக்கும் அவங்களால வர முடியாது. ஓகேயா? நெக்ஸ்ட் வசனம் பார்க்கலாமா குட்டீஸ்? வசனம் 6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஃபைனலி நீதிமான் கர்த்தரால நடத்தப்படுவாங்க. ஆனா துன்மார்க்கருடைய வழி எப்படி தெரியுமா இருக்கும்? அது அழிந்தே போகும். ஓகே குட்டீஸ்? ஓகே, ஒருக்கா கூட உங்களுக்காக நான் சங்கீதம் 1 ரீட் பண்ணுறேன். என் கூடவே ரீட் பண்ணுவீங்களா குட்டீஸ்? சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிற ரூல்ஸ் என்னன்னு கூட நாம பார்க்கலாமா? தீமை செய்யற பீப்புளோட ஐடியாவை ஃபாலோ பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யறவங்களை ஃபாலோ பண்ணவும் கூடாது, கிண்டல் கேலி பண்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது, எந்த சிச்சுவேஷன்லயும் பைபிளை நேசிக்கணும், எல்லா நேரத்திலையும் பைபிளை வாசிச்சு மெடிடேட் பண்ணணும். ஓகேயா? இந்த 5 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி பிளஸ்ட் பீப்புளா ஆயிருங்க. ஓகேயா? ஓகே குட்டீஸ், இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் பாய், காட் பிளஸ் யூ ஆல்.